பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை பொதுவான பேசு பொருளாக நாளுக்கு நாள் மாறி வருகிறது. செல்லும் இடங்களில் எல்லாம் கிடைக்கும் வரவேற்பு திமுக உட்பட கூட்டணி கட்சிகளிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு விஷயங்களை பற்றி புள்ளி விவரங்களுடன் பேசும் அண்ணாமலை தற்போது டிஜிட்டல் ஸ்கிரீன் வைத்து திமுகவினரின் முகத்திரையை மக்கள் மத்தியில் கிழித்தருகிறார். இப்படியான உத்திகளை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் திமுகவை அம்பலப்படுத்த வேண்டும் என்று பலரும் பல ஆண்டுகளாக கூறி வந்த நிலையில் அண்ணாமலை தற்போது அந்த உத்திகளை கையில் எடுத்திருப்பது மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஆற்காடு வீராசாமி பேசிய வீடியோவை ஸ்கிரீனில் ஒளிபரப்பி அதன் பின் பேசிய அண்ணாமலை, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களை மாணவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்து ஆண்டிற்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து சேர வேண்டிய இடங்களை 25 லட்சம் ரூபாய்க்கு விற்று லாபம் பார்க்கும் வேலையை திமுக செய்தது. நீட் தேர்வு வந்ததும் கடந்த 2 ஆண்டுகளில் 8100 அரசு பள்ளி மாணவர்கள் செலவில்லாமல் மருத்துவம் படிக்கின்றனர். அரசுக்கு துணிச்சல் இருந்தால் 2011 முதல் 2014 வரை எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பயனடைந்தனர் என்ற விவரத்தை வெளியிடுமா? நீட் தேர்வுக்கு முன்னர் 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா இடங்களை தகுதியே இல்லாத ஜஸ்ட் பாஸ் செய்த மாணவர்கள் 2 கோடி ரூபாய் வரை கொடுத்து பெற்றனர். கல்லூரிக்கு 150 இடங்கள் என்றால் 50% என்பது 75 இடங்கள் ஆகும். அதாவது ஒவ்வொரு கல்லூரியும் ஆண்டிற்கு 150 கோடி ரூபாய் சம்பாதித்தது. அதன் வாயிலாகத்தான் அரசியல்வாதிகளுக்கும் அள்ளி கொடுத்தனர். தற்போது நீட் தேர்வு வாயிலாக இடங்களை நிரப்புவதால் தேர்ச்சி பெற்ற தகுதியுள்ள மாணவர்கள் மட்டுமே மருத்துவ இடங்களை பெற முடியும். மருத்துவக் கல்லூரி உரிமையாளரின் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நீட் தேர்வில் நல்ல ரேங்க் பெற்றால்தான் இடம் கிடைக்கும். அரசு பள்ளியில் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்திருப்பதால் இப்போது நீட் தேர்வில் 300 மார்க் பெற்றவர்கள் கூட மருத்துவ படிப்பை பெற்றுள்ளனர். கடந்த 2006 முதல் 2016 வரை மொத்தமே 40 அரசு பள்ளி மாணவர்கள் தான் மருத்துவ படிப்பில் இடம் பிடித்தனர். 2021 340, 2022 544, 2023 800 அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். எந்த அரசு பள்ளி அல்லது தனியார் பள்ளி மாணவரும் நீட் வேண்டாம் என்று போராட்டம் செய்ததாக இதுவரை இல்லை. ஆதாயத்தை இழந்த அரசியல்வாதிகள் தான் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என்று பேசினார். மேலும் நெல்லும் பயரும் வாழையும் கரும்பும் என பசுமை பிரதேசமாக திகழ்ந்த குமரிமண் பாசன வசதி இல்லாமல் பாழாவதற்கு திமுக தான் காரணம். பேச்சிப்பாறை அணையிலிருந்து ஆண்டுக்கு 25 முதல் 30 நாட்கள் மட்டுமே திறக்கப்படும் தண்ணீரை இந்த ஆண்டு சபாநாயகர் அப்பாவு தன் அத்துமீறிய அதிகாரத்தால் 3.5 மாதத்திற்கு திறந்துவிட்டார். வஞ்சிக்கப்பட்டது என்னவோ குமரி மாவட்ட விவசாயிகள் தான். இப்படி ஒரு பசுமை பிரதேசத்தை பாலைவனம் ஆக்கினால்தான் அந்த வறண்ட பூமியிலிருந்து கனிம வளங்களை கடத்தும் வேலையை சுலபமாக நடத்த முடியும். திட்டமிட்ட கனிம கொள்ளை இங்கே தினமும் நடக்கிறது. மாவட்டத்தில் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை. ஆனால் இந்த மாவட்ட அமைச்சரின் மச்சான் பிளங்கலையில் நடத்தும் உற்சாக பான விடுதியில் 24 மணி நேரமும் தண்ணீருக்கு பஞ்சமில்லை, காவல்துறையும் கண்டுகொள்ளுவதில்லை என்று சரமாரியாக திமுகவை போட்டு தாக்கினார். புதிய புதிய உத்திகளை பயன்படுத்தி திமுகவின் நிஜ முகத்தினை சாமானிய மக்களிடம் வெளிப்படுத்துவது பாஜகவிற்கு தேர்தல் நேரத்தில் மிகுந்த பயனை தரும் என்றும், திமுகவின் தகுதத்தங்கள் வீதியில் அம்பலமானால் இனி எவரும் அவர்களுக்கு ஓட்டு போடவே தயங்குவர் என்றும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920017397355171.